ओम नमः शिवाय अन्ना मलयी अन्ना पोची कन्नार मुदक कडले पोची कन्नाय उलगई कापाय पोची ओम नमः शिवाय இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம் தெரியுங்களா? எல்லாருமே தவறாயா நினைச்சிட்டு இருக்க ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற வார்த்தையை என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சிவன் கோயில கிடைக்கிற மண், வில்வ இலை, பிரசாதம், விபூதி இதையெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா சிவன் வந்து தண்டிச்சிருவார், நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் வந்துடும், நம்ம பாவம் செஞ்சவங்களாயிடும் அப்படின்னு தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் எதை எடுத்துகிட்டு வரக்கூடாது சிவன் கோயிலேருந்து அப்படின்னா, கோயிலில் யாராவது மறதியாக விட்டுட்டு போயிருக்குவாங்க, தொலைச்சிருப்பாங்க, பணத்தை தொலைச்சிருப்பாங்கோ, நகைங்களை தொலைச்சிருப்பாங்க, எதனா பொருளுங்களை தொலைச்சிருப்பாங்க, இதுங்களை தான் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதை அந்த மாதிரி கிடச்சதுன்னா கோயிலில், சிவன் கோயில்னு இல்லை, எந்த கோயிலில் கிடச்சாலும் அதை எடுத்து போயிட்டு கோயில் நிர்வாகத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அப்போ தேடிட்டு வர்றவங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் சிவன் சொத்து அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, விபூதி. விபூதி என்னன்னா, விபூதி வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள், சிவன் ரொம்ப விரும்பி உடம்பெல்லாம் பூசிக்கிற ஒரு பொருள் விபூதி. அந்த விபூதியை கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விபூதி தான சிவன் அடியார்களுக்கு அடையாளம், சிவன் அடியார்களுக்கு அடையாளமே அந்த விபூதி தானே. எவ்வளவு இஷ்டமா விரும்பி நம்ம வச்சுக்கிறோம் விபூதிய. இன்னும் சிவன் அடியார்கள், இன்னும் சிவபக்தர்கள் எல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே உடம்பெல்லாம் பூசிக்கிறாங்க. அவ்வளோ இஷ்டம் சிவனை, அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஆசை அவர் மேல. ஸோ அந்த விபூதி, நான் வந்து விபூதி வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வாயில் போட்டுக்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் விபூதினா, எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால வேஸ்டே பண்ண மாட்டேன், கோயிலையும் வச்சுட்டு வர மாட்டேன். ஸோ விபூதியை வந்து நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம், எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், அதுதானே பிரசாதம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்த அடையாளமே அதுதானே. ஸோ விபூதியை தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம், விபூதியை எல்லா குழந்தைங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் சொத்தாக நினைக்கிறது யார சொல்லுங்க? சிவபக்தர்களையும் சிவ நடிகார்களையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவ நடிகார்களுக்கு சேவை செய்கிறவங்கள கடவுள் ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு தான் ரொம்ப பிளெஸ்ஸிங் பண்ணுவாராம். சிவ நடிகார்களுக்கு சேவை செய்கிறவங்கள ரொம்ப பிடிக்குமா சிவனுக்கு. ஸோ இப்படி வந்துட்டு இப்போ சிவனடியார்கள், சிவபக்தர்கள், சிவனுக்கு சிவனடியார்களுக்கு சேவை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் யாராவது கஷ்டம் கொடுத்தா, ஏமாத்தினா, அவங்கள அவமானப்படுத்தினா, அவங்க மனசு நொந்து அப்பா கிட்ட சொன்னால் சிவன்கிட்ட முறையிடுவாங்க இல்லைங்களா, ஏன்பா எனக்கு ஏன்பா இந்த ஒரு நிலைமை கொடுத்துருக்காங்க, என்னை ஏன்பா இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு ஏன்பா இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க சொல்லி கண்ணீர் விட்டு அழுகும்போது விட்டுடுவாரா? இந்த உலகத்தந்தையே நம்மளை அவங்க மகனை எதனா யாராச்சும் பண்ணனா விழுறதில்லை, பொங்கி எழுந்துட்டு போகிறார் சண்டைக்கு. ஆனால் நம்மளை படைச்ச இந்த அண்ட சராசரங்களை படைச்ச நம்ம ஈசன் நம்மளை விட்டுடுவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். தன்னுடைய குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்கள, துன்புறுத்தினவங்கள, கண்ணீர் விட வச்சவங்கள கண்டிப்பாக தண்டிப்பார், அவங்க குலத்தையே நாசம் பண்ணுவார், கண்டிப்பாக தண்டிப்பார். ஸோ இதுக்கு அர்த்தம்னா, சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்துனா சிவபக்தர்களும் சிவன் அடியார்களும், சிவனுக்கு அடியார்களுக்கு சேவை செய்கிறவங்க தான் சிவனுடைய சொத்து. தன்னுடைய சொத்தாக அவர் நினைக்கிறது இவங்களை தான், மற்றபடி கல்லையோ மண்ணையோ வில்வையலையோ கிடையாது. ஸோ இனிமே சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் பொருள். இனி இப்போ தெரிஞ்சுங்களா? நன்றி. ஓம் நம சிவாயோம்.